இரண்டாம் நாளாகமம் அதிகாரம் 2. சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்திற்கு ஒரு அரமனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணி சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3,600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான். தீருவின் ராஜாவாகிய ஈராமிடத்தில் ஆள் அனுப்பி என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரமனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும். இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். எங்கள் தெய்வன் எல்லா தெய்வர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்பெற ஆலயம் பெரியதாயிருக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? இப்போதும் என் தகனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களும் ஆகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீல நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனும் ஆகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். லிபனோனிலிருந்து கேதுரு மரங்களையும் தீவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும். லிபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று அறிவேன். எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலரோடு கூட இருப்பார்கள். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 20,000 மரக்கால் கோதுமை அரிசியையும் 20,000 மரக்கால் வார்கோதுமையையும் 20,000 குடம் திராட்சையையும் 20,000 குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரீகத்திற்கு ஒரு அறம் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவர் ஆகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தீவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். அவன் தானின் குமார்த்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகல் ஒத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளை எல்லாம் உம்மிடத்திலுள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடு கூட யுகித்து செய்யவும் அறிந்தவன். என் ஆண்டவன் தாம் சொன்னபடி கோதுமையையும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் தம்முடைய ஊழியக்காரருக்கு அனுப்புவாராக. நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லிபனோனிலே வெட்டி அவைகளை தெப்பங்களாய் கட்டி கடல் வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வருவோம். பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்கு கொண்டு போகலாம் எழுதி அனுப்பினான். தன் தகப்பனாகிய தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான மறு ஜாதியாரை எல்லாம் எண்ணி தொகையிட்டது போல சாலமோனும் அவர்களை எண்ணினான். அவர்கள் 153,600 பேராயிருந்தார்கள். இவர்களில் அவன் 70,000 பேரை சுமக்கவும் 80,000 பேரை மலையில் மரம் வெட்டவும் 3,600 பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கும் தலைவராய் இருக்கவும் வைத்தான்.